குருக்கள் மிகவும் அருமையானவர்களே. இன்றைய தினத்திலும் நாம் சங்கீதம் 34:21 வசனத்தை நாம் தியானிப்போம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தீமை துன்மார்க்கனை கொல்லும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கனை தீமையானது கொல்லும், ஆனால் நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தீமை செய்கிறவர்களுடைய பெயரை கர்த்தர் பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று இதே சங்கீதத்திலே நாம் வாசித்து தியானித்தோம். அதிலே விசேஷமாக வேதத்திலே ஆமானை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் தியானித்தோம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய தீமையானது தீங்கு செய்தவர்களை துன்மார்க்கனை, தீங்கு செய்த துன்மார்க்கனை கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி நீதிமானை யார் பயக்கிறார்களோ அவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ வளர்ந்து பெருகுவார்கள், அவர்கள் குற்றப்படுத்தப்பட மாட்டார்கள். நீதிமானை பகைக்காமல் நீதிமான்களை நேசிப்போம், நீதிமான்களிடத்தில் அன்பு செலுத்துவோம், நீதிமான்களிடத்திலே தயை உண்டு, நீதிமான்களிடத்திலே இரக்க உண்டு, நீதிமான்களிடத்திலே கிருபை உண்டு. ஆகவே நாம் நீதிமான்களாக மாற நீதிமான்களை நேசிப்போம், நீதிமான்களை நாம் விசுவாசிப்போம், நீதிமான்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து நாம் அவர்களை கனப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி நீதிமானை பயக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசப்பா, இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை சிநேகிக்கிற அந்த அனுபவத்தை தார். தீமையானது துன்மார்க்கனை கொல்லும் என்று சொல்லி வாசித்தோம். தீமை விட்டு பிள்ளைகள் மனம் திரும்பும்படி கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.